உடம்பு அழியாமல் இருப்பதற்கு என்ன வழி என்பதை பற்றி பேசும் ஓங்கார குடிலாசன் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டேன். அசிவாம நிற்கும், சின்ன மீன் வரும்போது சின்ன மீன் பேசாம இருக்கும். சரி, ஒரு மரக்கட்டை நினைச்சுக்கிட்டு பெரிய மீன் வரும், பிடிச்சி விட்டுனா மடைவாயில் கொக்கு போல் வந்தித்திரு வந்தித்தல் புகுந்து பேசு நிந்தித்தல் இகழ்தல் வந்தித்திரும்போது தினம் போற்றி பேசுதல் புகுந்து பூஜை செய்தல். மடைவாசியில் மடைவாயில் கொக்கு போல் வந்தித்திருப்பாருக்கு உடையாமல் ஊழி இருக்கணுமா? இந்த உடம்பு அழியாமல் இருக்கணும். உடையாமல் இருக்குன்னா உடையாது, உடம்பு நலியாது, எப்போதும் உலகம் இந்த உடம்போடு இருக்கலாம்னு சொல்ல. ஆகவே காலம் அறியும் காலத்தை இளமை காலம் போதே, இளமை இருக்கும்போதே, இளமை காலம் பருவம், இளமை பருவம் இருக்கும்போதே, பருவம் என்பது காலம் என்பது பொழுது, இளமை பருவம் இருக்கும்போதே, காலம் இருக்கும்போதே, காலை பருவம் இளமை பருவம் இருக்கும்போதே, காலம் இருக்கும்போதே, செய்திருக்கிற செயலை செய்து கொள்ள வேண்டும் என்றும் பெருதுக்குறையை மாண்டி பெருகிய தக்கவாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும். ஆகவே திருக்குறளுக்கு நான் விளக்கம் சொல்லவில்லை, காலமறிந்த என்று ஒரு தலைப்பை வச்சு பேசியிருக்கேன். திருக்குறளுக்கு யாரும் விளக்கம் சொன்னால் நினைக்க வேண்டாம். ஆனால் ஒரு கருள் அந்த குரலை திருப்பிக்கிட்டோம். பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவணி தீராமல் யாருக்கும் அதுக்கு அந்த குரலை வச்சு நான் இப்படி அதை ஞானத்துக்கு திருப்பிக்கிட்டோம். ஆகவே இது நேரம் வரையிலும் காலமறிதன் என்ற அந்த சொல்லுக்கு மட்டும் திருக்குறளுக்கு நான் விளக்கம் சொல்லவில்லை. காலமறிதன் என்ற அந்த சொல்லுக்கு மட்டும் அது அந்த சொற்களை பயன்படுத்திக்கிட்டேன், அந்த தலைப்பை பயன்படுத்தி கொண்டேனே தவிர அது சொல்லவே சொல்லலை. ஆகவே கிடைத்தறிய பிறவி கிடைத்திருக்கு, கிடைத்தறிய சன்மார்க்கம் கிடைத்திருக்கு, சகத்திய சன்மாசம் கிடைத்திருக்கு, கிடைத்திருக்கே திருவடி கிடைத்திருக்கு. ஜென்மத்தை காலம் உள்ள போதே, திறமை இருக்கும் வலிமை ஆற்றல் இருக்கும் போதே, சிந்தனை திறமை இருக்கும் போதே, இளமை காலம் இருக்கும் போதே ஜென்மத்தை கடைத்தட்டிக் கொள்ள வேண்டும். திருவடியை பற்றி பூஜித்து ஜென்மத்தை கடைத்தட்டிக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் உங்கள் திருவடியை வணங்கி கேட்டுக்கிறோம். மேலும் நான் போதிய கல்வி இல்லாதவன். ஆகவே நான் பேசியதில் திருக்குள் விளக்கம் சொல்லி செலுத்தாக இருக்கத்தான் செய்யும். கட்டுவந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.